பிக் பாஸ் சீசன் 4ல இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல சிவானி அப்புறம் பாலாஜி முருகதாஸ் இவங்க ரெண்டு பேரும் கடையில் ஒரு சூப்பரான ட்ராக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமான ப்ரோமோ தான் காமிச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குது. அதாவது நேத்து எபிசோட்ல மூணு டீமா பிக் பாஸ் பிரியணும் அப்படிங்கிற மாதிரியும் யாருக்கிட்ட தங்கம் அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு தங்கம் கம்மியா இருக்கக்கூடிய மற்ற ரெண்டு டீம் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா. அதன்படி நேத்து ரியோ, அர்ச்சனா, சோமசேகர் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமா சேர்ந்து மற்றவங்கள பயங்கரமா காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா ரியோ வந்து எங்க போனாலும் ஷாலை பிடிச்சிட்டு பின்னாடி வரணும் அப்படிங்கிற மாதிரி அனிதாவுக்கு டாஸ்க் கொடுக்கறது, வரும்போது வணக்கம் சொல்றது, மசாஜ் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, எக்கச்சக்கமான விஷயங்களை பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட கண்டினியூவேஷனா தான் இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ப்ரோமோ ஆரம்பிக்கும் போது அர்ச்சனா பாலாவை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் சிவானியை வந்து நீங்க வந்து பணிப்பெண்ணா ஏத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது பாலாஜி சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் சிவானி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த டாஸ்க்குக்காக அர்ச்சனா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இது இவங்க தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல. இதை வந்து பாலாஜி சூப்பராகவே யூஸ் பண்ணிக்கிறாரு. பார்க்கறதுக்கே ரொம்ப ஃபன்னா இருக்குது. இவர் என்ன மாதிரி ஒரு டாஸ்கை கொடுக்குறாருன்னா, நான் எங்க போனாலும் என் பின்னாடி நீங்க கொடை பிடிச்சிட்டே வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு. சிவானியும் பாலாஜி போற இடத்துக்கு கொடை பிடிச்சிட்டு பின்னாடியே போறாங்க. பாக்கிறதுக்கே செம காமெடியா இருக்குது. வெளியில கார்டன்ல சுத்துறாரு, இந்த பக்கம் பாத்ரூம் பக்கம் போறாரு, சோஃபால மாறி மாறி எகிரி குதிக்கிறாரு. இவர் பண்ற எல்லா சேட்டைகளுக்கும் சிவானி வந்து சலிச்சு போற மாதிரி தெரியல. அவங்களும் கொடையை பிடிச்சிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு படி மேல போய் சிவானிய பாட்டு பாட சொல்லியிருப்பாரு போல இருக்கு. அவங்க வந்து எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, எனக்குன்னு யோசிக்க உயிரா இருக்கு அப்படிங்கிற பாட்டையும் பாடுறாங்க. இன்னொரு பக்கம் பாலா வந்து ஸ்வீட் கேஸை வச்சு எக்ஸசைஸ் பண்ணும் போது அவங்க ஒரு அட்டையை வச்சு விசிறியும் விடுறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை பாலா ஃபன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது எந்த ஒரு விஷயத்துக்கும் சிவானி வந்து மூஞ்ச சொல்லிக்கவே இல்லை. அவங்களும் இது ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இது ஒரு டாஸ்க் அப்படிங்கிற பேர்ல பாலாஜிக்காக இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலிருந்தே சிவானி அப்புறம் பாலாஜி முருகதாஸ் இவங்க ரெண்டு பேரும் கிடையாது ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு அப்படிங்கிறது இங்க பாக்குற மக்களோட கருத்தை இருந்து வந்துகிட்டு இருக்கு. நேத்து எபிசோட்ல கூட அர்ச்சனாவுக்கும் பாலாஜிக்கும் சண்டை வந்தப்ப பாலாஜி ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதுருந்தாரு இல்லைங்களா. அதுக்கப்புறம் பெட்ரூம்ல பாலாஜி கிட்ட சிவானி பேசும்போது, நீங்க வந்து ரொம்ப நல்லவங்க தான் இருக்கீங்க, ரொம்ப ஹானஸ்டா இருக்கீங்க, பட் அதை நீங்க எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஆட்டிடியூடா காமிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும், அதை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்களை ஒரு அட்வைஸா கொடுத்திருந்தாங்க. பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு யாருமே அட்வைஸ் பண்ணா பிடிக்காது. யார் அட்வைஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா இருங்க அப்படிங்கிற மாதிரி மூஞ்ச காமிச்சிருவாரு. ஆனா சிவானி அட்வைஸ் பண்ணும்போது மட்டும் அது அவர் ஏத்துக்கிற மாதிரி தெரியுது. எந்த ஒரு இடத்துலயும் நீங்க உங்க வேலையை பாருங்க, ஃபர்ஸ்ட் நீங்க ஒழுங்கா இருக்கீங்களா, நீங்க போய் மத்தவங்கள்ட்ட பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூஞ்ச காமிச்சதே கிடையாது. பாலாஜிக்காக சிவானியை கொடைய பிடிக்க சொல்லும் போது அவங்க அது பெரிய விஷயமா எடுத்துக்காம அவர் போகும்போது பின்னாடியே கொடை பிடிக்கிறது, விசிறி விடுறது, பாட்டு பாருங்க பல விஷயங்களை பண்றாங்க. இதுவே பாலாஜி இடத்துல மத்த யாராவது ஒரு ஹவுஸ்மேட்ஸை நிக்க வச்சு சிவானி இந்த வேலை பண்ண சொல்லியிருந்தா கண்டிப்பா சிவானி பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். ஒருவேளை பிக் பாஸ் சீசன் 4ல லவ் ட்ராக் எதுவும் வைக்கணும் அப்படி முடிவு பண்ணாங்கன்னா கண்டிப்பா அது சிவானிக்கும் பாலாவுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இப்ப சோசியல் மீடியால மக்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடங்கள்லாம் பாலாஜி ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு எமோஷனலா உட்கார்றாரோ அந்த மாதிரி இடங்கள்ல சிவானி போயிட்டு தன்னோட கேரிங்கை காமிக்கிறாங்க. அதே மாதிரி சிவானி மூடோட்ட இருக்கும் சமயத்துல கூட பாலாஜி போயிட்டு தான் அன்பை வெளிப்படுத்தி, நீங்க இதை பத்திலாம் ஃபீல் பண்ணாதீங்க, விட்டு அடுத்த வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரியும் சில அட்வைஸும் கொடுக்குறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.